பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மாசி மாதத்தை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே எருதுவிடும் போட்டி நடைபெற்றது. செங்கம் அடுத்த துறப்பாடி பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 200 மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன. இதில் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்துவிடப்பட்டு சீரிப்பாய்ந்து சென்ற எருதுகளை பொதுமக்கள் உற்சாகப்படுத்தினர். இப்போட்டியில் குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்து சென்ற எருதுகளின் உரிமையாளர்களுக்கு 35,000 ரூபாய், பீரோ, டிவி உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் பழுதடைந்த நிலையில் உள்ள அரசு பேருந்தின் மேல்கூரையை சரிசெய்ய பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்யாறில் இருந்து காஞ்சிபுரம் வரை செல்லும் அரசு பேருந்தின் மேல்கூரை பழுதடைந்த நிலையில் உள்ளது. இந்நிலையில் தூசி பகுதியில் பெய்த மழையால் பேருந்தின் மேல்கூரையில் உள்ள துளையின் வழியாக மழைநீர் பேருந்தின் உள்ளே கொட்டியுள்ளது. இதனால் பேருந்தில் பயணித்தவர்கள் இருக்கையில் அமர முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனையடுத்து நனைந்திருந்த இருக்கைகளை பேருந்தின் ஓட்டுநர் துணியை கொண்டு துடைத்து பயனாளிகளை அமர செய்தார். இந்நிலையில் பழுதடைந்த நிலையில் உள்ள அரசு பேருந்தை சரி செய்ய வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் 19 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட கபடி வீரர்கள் சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை செல்லூர் பாலம் பகுதியில் மாநகராட்சி சார்பில் 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கபடி வீரர்கள் சிலை அமைக்கப்பட்டது. இதன் சிறப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பெண் சிசு கொலையில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது சட்டரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பாக 1,25,000 ரூபாய் வரை லஞ்சம் பெற்ற 2 அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். பொள்ளாச்சி அருகே உள்ள தளவாய்ப்பாளையம் கூட்டுறவு சங்க செயலாளராக பணிபுரிந்து வருபவர் சிவாஜி. இவர் பயிர்க்கடன் தள்ளுபடி பட்டியலில் போலியான விவசாயிகளின் பெயரை சேர்த்துள்ளதாக கூறி மாவட்ட துணை பதிவாளர் செல்வராஜ் மற்றும் ஆனைமலை கூட்டுறவு சங்க முதுநிலை ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் சிவாஜியிடம் 1,25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிகாரிகள் இருவரும் லஞ்ச பணத்தை பெறும்போது அவர்களை கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அவர்களை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொள்ளாச்சி நகராட்சி பகுதிகளில் உள்ள 36 வார்டுகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ஜெயராமன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்றும், நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து செய்த கட்சி திமுக என்ற அதிருப்தி மக்களிடையே உள்ளதாகவும் தெரிவித்தார். திமுகவிடமிருந்துதான் தமிழக பெண்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர தமிழக பெண்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதுதான் உறுதியான விஷயம். அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அபிமானம் இருக்கிறது. திமுக 2006 2011 வரைக்கும் நில அபகரிப்பு செய்து, கந்து வட்டி செய்து, கட்ட பஞ்சாயத்து கட்சி என்று திமுகவுக்கு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. திமுகவை கண்டாலே மக்கள் பயந்து ஓடுகிறார். குறிப்பாக சிறு தொழிலதிபர்கள், நடுத்தர தொழிலதிபர்கள், பெருந்தொழிலதிபர்கள்லாம் திமுக வந்தால் எல்லா சொத்துக்களையும் பிடுங்கிக் கொள்ளுவார்கள் என்கிற பயம் இருக்கிறது. ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை. அண்ணா திமுக எளிய மக்களுடைய கட்சி. அண்ணா திமுக தான் வேண்டும் என்று தமிழக மக்கள். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே கோவில் காலை உயரந்த நிலையில் அதற்கு கிராம மக்கள் மலரஞ்சலி செலுத்தி நல்லடக்கம் செய்தனர். சத்திர வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்டு வந்த கோவில் காலை உடல்நலக்குறைவால் காலமானது. இதனையடுத்து கிராம மக்கள் கும்மியடித்தும் குலவையிட்டும் உயிரிழந்த காளைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட காளையை வான வேடிக்கையுடன் கிராம மக்கள் ஊர்வலமாக எடுத்து சென்று நல்லடக்கம் செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. குன்னூர் உதகை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் தாமஸ் என்பவர் பெட்ரோல் நிரப்பியுள்ளார். தொடர்ந்து அருகிலேயே வாகனத்தை நிறுத்தி இயக்க முற்பட்ட போது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குன்னூர் தீயணைப்பு துறையினர் வாகனத்தில் எரியும் தீயை முற்றிலுமாக அடித்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஆவரம்பட்டி பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் திருச்சி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 750 காளைகளும் 300 வீரர்களும் பங்கேற்றனர். இதில் மாடுபிடி வீரர்களை தூக்கி வீசி பந்தாடிய திறமை வாய்ந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதேபோல் காளையை அடக்கிய வீரர்களுக்கும் தங்கம், வெள்ளி நாணயங்கள், பீரோ, கட்டில் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதற்காக 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் பயணியாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா, மாதாந்திர உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து போளூர் அடுத்த செங்குடம் கிராமத்தில் அம்மா மினி கிளினிக்கையும் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே கோவில் காளை உயிரிழந்த நிலையில் அதற்கு கிராம மக்கள் மலரஞ்சலி செலுத்தி நல்லடக்கம் செய்தனர். சத்திர வெள்ளாளப்பட்டி கிராமத்தில்